இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோசுவா 1:5. மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இந்த நாள் வரை உங்களை அற்புதமாய் நடத்தியதை நினைத்து இன்றளவும் நீங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் உயிருடன் வாழ்வதை எண்ணி நன்றி செலுத்துகிறீர்களா? இல்லை என்றால் இந்த நாளில் உங்கள் மனதை திறந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். இன்றைய தினத்திற்கு நம் தேவன் தந்திருக்கின்ற வாக்குத்தத்தம், மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். மோசேக்கு நம் தேவன் தந்த வாக்கு இது. அதே வாக்கை உங்களுக்கும் தருகின்றார். நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னுடனும் இருப்பேன். என் மகளே, என் மகனே, உன்னுடனும் இருப்பேன். சரி, சிந்தித்து பாருங்கள். மோசேயுடன் ஆண்டவர் இருந்தார். ஆனால் எப்படிப்பட்ட ஆண்டவராய் அவர் இருந்தார் என்று யோசித்து பார்த்து இருக்கின்றீர்களா? அற்புதம் செய்பவராய் அவர் மோசேயுடன் இருந்தார். ஒரு தந்தை எப்படி தன் பிள்ளைகளை வழி நடத்துவாரோ அதுபோல் மோசேயை நடத்தினார். அவ்வாறே உங்களோடும் இருப்பேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். இவை அனைத்தையும் இன்னொரு மேலான காரியத்தோடு நாம் ஒப்பிட வேண்டும். கர்த்தருக்கும் மோசேக்கும் இடையே இருந்த அழகான உறவு, அதை பற்றியும் நாம் சிறிது சிந்திக்க வேண்டும். இந்த வசனம் எதை சுட்டிக்காட்டுகின்றது என்றால், ஒருவன் தன் நண்பனோடு பேசுவது போல் தேவன் மோசேயுடன் முகமுகமாய் பேசினாராம். ஆம், அவர் மோசேயிடம் ஓர் நண்பனைப் போல் பழகினார். நம்மோடும் அப்படியாய் உறவாடத்தான் அவர் ஆசைப்படுகின்றார். உங்களுக்கும் அது ஆசையா? ஆண்டவர் உங்களோடு நண்பராய் உறவாட வேண்டுமா? அப்பொழுது அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் மோசே எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமுள்ளவராய் வாழ்ந்து அவருக்கு நண்பராய் மாறினாரோ அதே போல் நீங்களும் வாழ வேண்டும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எனக்கு ஓர் நல்ல நண்பராய் எங்களோடு இரும். மோசேயுடன் நீர் உறவாடியது போல் எங்களோடும் உறவாடும். உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்வை வாழ நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம். என் முகத்தை வாடிப்போக விடாதேயும். ஓர் நல்ல தேவன் நீர். ஒவ்வொரு நாளும் காலையில் உம் பிரசன்னத்தில் இருக்க, உம் பதிலுக்காக காத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். என்னாலும் எங்களுக்கு நல்ல சிநேகிதராயிருந்து ஆறுதல் தந்து கண்ணீரை மாற்றி கரம் பிடித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.